ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சிஆ கம்படி சேனல் நாம் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜாக்கி ஜான் அட்வென்ச்சர்ஸில் சீசன் ஒன் தான் பார்க்க போகிறோம் இதே நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீசன் ஒவ்வொரு எபிசோட்ஸாக போயிட்டே வருவாங்க மொத்தமாக எவ்வளோ சீசன் இருக்குது மொத்தமாக எவ்வளோ எபிசோட்ஸ் இருக்குது நமக்கு தெரியாது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அஞ்சு சீசன் தொண்ணூற்றி அஞ்சு எபிசோட்ஸ் இருக்குது நம்ம சீசன் ஒனில் இருக்க பன்னெண்டு எபிசோட நம்ம டோட்டலில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பிளேக்கான் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜாக்கி ஜான் கார்ட்டூனில் நம்ம வந்து சீசன் ஒன் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சீசன் த்ரீ வந்து நம்ம கூட சீக்கிரம் போடுவோம் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க பார்த்திங்கன்னா இந்த மந்திரக்கல் சீசன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சீசன் சொல்ல மாட்டேன் நான் எனக்கு பிடிச்ச சீசனாக தான் ஒவ்வொன்றா போட்டுட்ருக்கேன் அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோஸும் ஒவ்வொரு இமேஜஸ் கலெக்ட் பண்ணி தான் வீடியோ மேக் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து நான் சீசன் ஃபைவ் போனால் சீசன் ஃபைவ் வந்து ரொம்ப பிடிச்சது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாஸ்க்கு சீசன் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது அது வந்து செகண்ட் போட்டேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெவில்ஸ் பற்றி போட்டேன் அதாவது ஷிண்டு அதெல்லாம் வரும் பார்த்தீங்களா அந்த டெவில்ஸ் பற்றி போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் நம்ம சீசன் ஒன் பற்றி தான் பார்க்க போகிறோம் மந்திரக்கல் எல்லாருக்குமே பிடிச்ச மந்திரக்கல் அதாவது நான் அந்த மந்திரக்கல் சக்தி தான் வேணும்னு எல்லோரும் நினச்சிருப்போம் அந்த மந்திரக்கல் சீசன் பற்றி பார்க்க போகிறோம் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு எபிசோட்ஸ் இருக்குது இந்த வீடியோவில் மொத்தமாக நம்ம பதிமூணு எஃபிசோட் வந்து சீசன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் சீசன் ஒன்ல ஃபர்ஸ்ட் நம்ம மந்திரக்கலோட ஆரிஜின் பற்றி பார்க்கலாம் ஆனால் ஷிண்டு பார்த்திங்கன்னா ஒரு அறக்கையாக வந்து சைனீஸில் வந்து ஒரு பார்ட் வந்து ரூல் பண்ணிட்டு இருப்பா அவளோட தொல்லை தாங்க முடியாத இந்த சைனீஸ் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா லோக்பே அப்படின்னு வந்து ஒருத்தர் கூப்பிட்டு வந்துடுறார் ரிவர் பார்த்தீங்கன்னா ஷிண்டு உடம்புல இருக்க பவர் வந்து மந்திரக்கல்லாக பிரித்து வர்ற மொத்தம் அதுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு சக்தி இருக்குது அந்த மந்திரக்கல்லாக வந்து பிரித்து வச்சு அவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல அதாவது உலகத்தில் இருக்க ஒவ்வொரு இடத்துல ஒழிச்சு வச்சுருவாரு நம்ம சிண்டு பார்த்திங்கன்னா உருவம் இல்லாத ஒரு பொம்மையாக மாறிடும் பார்த்திங்கன்னா அந்த வால்டர் இருக்காங்கனா வாழ்க்கை கூட சேர்ந்துட்டு இந்த சக்தி அதாவது மந்திரக்கல் திருப்பி சே சேகரித்து அதை உடம்புக்குள்ளே போயிட்டு திருப்பியும் பழைய உருவத்துக்கு வரணுக்காக தான் நம்ம வாழ்க்கை கூட போய் சேர்ந்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் வந்து மந்திரக்கல் தான் சொல்கிறோம் இதே இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா டேலிஸ்மேன் பவர்தான் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்டு சீசனோட பேர் பார்த்திங்கன்னா சர்ச்சிங் ஆஃப் டேலிஸ்மேன் அப்படிதான் சொல்லுவாங்க நம்ம இந்த சீசன் இருக்க ஒவ்வொரு எபிசோட்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம ஷார்ட்டாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் மாதிரி கூட வரல ஏன்னா ஒவ்வொரு மந்தர்கள் பற்றி எக்ஸ்பிளேஷன் பண்ணல ஓகே வாங்க நம்ம ஒவ்வொரு எபிசோட் பற்றி பார்க்கலாம் நம்ம சீசன் இருக்க பதிமூணு எபிசோட்ஸ் பார்க்க போகிறோம் அதாவது எப்படி ஜாக்கெட் வந்து ஒவ்வொரு மந்திர்கள் வந்து சேகரிக்கிறான் அதை தான் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா அவன் ஆர்காலஜி வேலைக்காக ஒரு இடத்துக்கு போவான் அந்த இடத்துல அந்த ஷீல்டுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா சேவல் மந்திரங்கள் இருக்கும் அதுக்காகவே போவான் நம்ம வாழ்கிற ஆளுங்க கூட வருவாங்க எப்படியோ வந்து நம்ம ஜாக்கெட் வந்து எத்திரம் வந்துடும் சண்டை போட்டு அந்த மந்திரங்கள் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ஷீலுக்குள்ளே தான் இருக்கும் கூட சைனீஸ் வந்து தான் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா சைனீஸில் வந்து பறக்கும் சக்தி அப்படின்னு கிருக்கி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நம்ம பீமா வந்து எப்படியே சண்டை போட்டு ஷீல் எடுத்துகிட்டு வந்துடும் நம்ம ஜூலி பார்த்தீங்கன்னா நைஸாக வந்து அந்த மந்திரங்கள் எடுத்து வந்துடும் அந்த மந்திரங்களோட பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பறக்கிற பவர் அந்த பவர் இருந்துச்சுன்னா நம்ம சூப்பர்மேன் மாதிரி பறக்கலாம் ஆனால் சேவல் முத்திரையிட்ட மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பறவை அதாவது சேல் பறவை பார்த்தீங்கன்னா பறக்கவே பறக்காது அதனால அந்த நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா டேலிஸ் பவர் அதுதான் டேலிஸ் மேன் பவர்னாலே ஒவ்வொரு விலங்கோட பவர் தான் அப்படி சொல்ல வராங்க ஓகே நம்ம செகண்ட் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா காளை மந்திர்கள் இந்த காலை மந்தர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக நம்ம மந்திருக்க இதுயா இருக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா பயல்பான் கிட்ட தான் இருக்கும் அதாவது அந்த சீசனில் பார்த்தீங்கன்னா அந்த இந்த எபிசோட் தான் நம்ம ஜாக்கிஜன் பயல்பானும் ஆகிடுவாங்க நம்ம ஜாக்கி ஜன் பார்த்திங்கன்னா அதாவது மாஸ்க் போட்டு ரெஸ்லிங்கில் வந்து உள்ளே இறங்குவோம் பார்த்தீங்கன்னா சம்மாடி வாங்குவோம் இந்த காளையோட பவர் என்ன பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யார் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்க வந்து ஆயிரம் காலைக்கு சமமாக ஆகிடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இது பார்த்திங்கன்னா நம்ம பைல்வானோட மண்டைக்கு மேலே அதாவது மாஸ்க்கு மேலே இருக்கிறதுனால பயல்வான் வந்து பவராக வந்து வச்சிருதான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாக்கெட்ஜை வந்து எப்படியோ பேசி வந்து வாங்கிட்டு வந்துடுறோம் அத்து நம்ம பார்க்குற மந்திர்கள் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச பாம்ப் மந்திர்கள் இதோடய பவர் சொல்லிடுறேன் அதோடய பவர் பார்த்திங்கன்னா இன்விசிபிளான பவர் நம்ம எது இன்விசிபிள் பண்ண முடியும் இந்த மந்திர்கள் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கோகை அதாவது ஒரு கேபிளில் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு வந்து பாதுகாத்து வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு டிவி வந்து நைஸாக வந்து ஜாக்கி கிட்ட வந்து ஏமாற்றி எடுத்துட்டு போயிடுவான் அது பார்த்திங்கன்னா கடைசியிலேருந்து மியூசியம் வச்சுருவாங்க நம்ம ஜாக்கி ஜான் பார்த்தீங்கன்னா மியூசியம்குள்ளே போய் என்ட்ரு ஆகி திருட பார்ப்பா நம்ம கல்ராணி கரெக்டர் அப்படியே காமிச்சிருவாங்க நம்ம கல்ராணி பார்த்தீங்கன்னா ஜாக்கி ஜேன் கிட்டேருந்து திருவிடுவான் எப்படியோ கடைசியில் வந்து நம்ம ஜாக்கி ஜான் வந்து இந்த மந்திர்கள் வந்து எடுத்து சேஃபாக வச்சுருவான் அடுத்து நம்ம பார்க்குற மந்தர்களோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா முயல் மந்தர்கள் எனக்கு பிடிச்ச மந்தர்களும் இதான் இதை பார்த்திங்கன்னா ஒரு ஆமியோட முதுகு பின்னாடி தான் இருக்கும் ஓகே இந்த எபிசோட்குள்ளே போகலாம் இது பார்த்திங்கன்னா வாழ்கோட ஃப்ரெண்டு வந்து இந்த ஆமையை வந்து எப்படியோ திருடிட்டு நம்ம வால்டருக்கு வந்து விருந்து கொடுக்கலாம் அப்படின்னா சொல்லி நம்ம வால்டர் வந்து கூப்பிடோம் வால்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு தான் கூப்பிட்றோம் அசால்ட்டாக அந்த மந்திரக்கல் வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த விருந்துக்கு போவான் இது பார்த்திங்கன்னா ஜூலிக்கு வந்து பிடிக்காது அதாவது ஆமையை வந்து வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி வந்து பின்னாடியே போவான் அதை பார்த்து நம்ம ஜாக்கிட்ஜனும் பின்னாடியே வருவான் பார்த்திங்கன்னா இந்த மந்திரக்கள் வந்து எடுத்தால் போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பீமா வந்து இந்த மந்துக்களை வந்து எடுத்துருவான் சமையல் சண்டை போட்டு சரி நம்ம நம்ம ஜான் வந்து எப்படியோ கட்சி வந்து இந்த மந்திரக்கல் எத்துருவார் இந்த மந்திரங்களோட பவர் என்ன பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக ஓட வைக்கும் எனக்கு பிடிச்ச மந்திரக்கலை தான் உங்களுக்கு பிடிச்ச மந்திரக்கல் எதுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எவ்வளோ மந்திரங்களோட பேர் வந்துன்னு பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்குற மந்திரங்களோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடு மந்திரங்கள் இதோட பவர் பார்த்தீங்கன்னா கூடிட்டு விட்டு கூடு பாயிரது இதோட பவர் வந்து ஒஸ்ட்டு தான் செய்யணும் ஏன்னா உடம்பு விட்டு எங்கே அது பண்ணுன்னா இந்த பவர் வந்து வேஸ்ட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல தான் போகிறோம் உடம்பு விட்டு எங்கேயாவது போனால் பவுர்ந்து பேசி இந்த ஃபிசர்க்குள்ளே போகலாம் இந்த ஃபெஃபிசரில் பார்த்தீங்கன்னா ஜூலி வந்து திரியாத்தரமாக அந்த மந்திர்கள் யூஸ் பண்ணிடுவாள் அவளோட ஆன்மா வந்து வெளில வந்துடும் அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஷிண்டோட ஆன்மா இருக்குது பார்த்தீங்கன்னா சிண்டோட ஆன்மா வந்து ஜூலியோட உடம்புக்குள்ள போய்ட்டும் இந்த சிண்டு பார்த்திங்கன்னா அதாவது ஜூலியில் இருக்க சிண்டு என்ன என்னென்னு பார்த்திங்கன்னா அது ஒரு பிளான் போடுச்சு செக்ஷன் தேர்ட்டினில் போய்ட்டு எல்லா மந்திரங்களும் திருடிட்டு திருப்பியும் உருவத்தை வர வைக்கிறதுக்காக அது பிளான் போட்டுருக்குது நம்ம ஜூலியோட ஆன்மா பார்த்திங்கன்னா தான் சுற்றி இருக்கும் இப்போ வந்து ஜாக்கி ஜாங்கெட் வந்து சொல்லிடுவோம் கடைசி சீனில் பார்த்தீங்கன்னா அமியூஸ்மெண்ட் பார்க் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க ஃபைட்டிங்கு அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து ஷெண்டுவை வந்து மந்திரம் சொல்லி வந்து பார்க்க விட்டுருவாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜூலி வந்து எப்படியோ கடைசியில் அவளோட உடம்புக்குள்ளேயே போயிடுவாள் போயிடுவா அர்த்த நம்ம பார்க்குற மந்திரோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா டிராகன் மந்தர்கள் இதோட பவர் பார்த்தீங்கன்னா நெருப்பு ஆக்கும் டிராகன் மேம் இது ரொம்ப பர்ஃப்ரான மந்தர்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மந்தர்கள் சொல்லி இது பார்த்தீங்கன்னா ஒரு எரிமலையில் இருக்கும் நம்ம ஜாக்ஜை வந்து எடுக்க ட்ரை பண்ணோம் எடுக்க முடியாது எப்படியோ வால்டர் கை போயிடும் இந்த மந்தர்கள் பார்த்தீங்கன்னா டேலிஸ்மேன் பவர் தான் டேலிஸ்மன் பார்த்து தான் சொல்லணும் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பொர்ஃப்ரன் டேலிஸ்மன் அப்படின்னு வந்து விக்கிபீடியாவில் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ரு வந்து தெரியாதனமாக வந்து மந்திரங்கள் தொட்டோன்னே அவன் கைக்குள்ளே போய்டும் நம்ம ஜாகிஜன் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுவோம் எடுக்க முடியாது எப்படியோ கிடச்சிதான் ஷிண்டுவோட உடம்புக்குள்ளே வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அது செண்டுவோட உடம்பு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க இப்போதிக்கு ஷிண்டு கிட்ட பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு மந்திரங்கள் தான் இருக்குது ஒன்று ஆடு மந்திரங்கள் இன்னொன்று பார்த்திங்கனா இந்த ட்ராகன் மந்திர்கள் இந்த எபிசோடில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு மந்திரங்கள் வந்து ஜாகிஜன் வந்து சேகரிப்பான் அடுத்து நம்ம பார்க்குற மந்திரோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா நாய் மந்திர்கள் இதோட பர்வை பார்த்தீங்கன்னா எளமையா வச்சுக்கிறது இந்த பர் வந்து ஒரு சூப்பரான பவர் தான் சொல்லணும் நாய் மந்திர்கள் வந்து ஒரு நல்ல மந்திர்கள் தான் இது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அங்கிளோட பர்த்டே அவர் வந்து பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ண மாட்டார் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செயனா மாட்டிப்பார் அடுத்து நம்ம பார்க்குற மந்திரங்களோட பேர் பார்த்திங்கன்னா பன்றி மந்தர்கள் இந்த மந்திரங்கள் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா கிளாக் டவரில் இருக்கும் இது பார்த்திங்கன்னா எப்படி ஜா ஜாக்கி ஜான் வந்து கண்டுபிடிப்பான் பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் கம்பெனியில் வந்து இந்த பன்னி மந்திரங்களோட சிம்பிள் வந்து பிரிண்ட் பண்ணி சாக்லேட்டாக கொடுப்பாங்க அப்போ வந்து இது பன்னி மந்திரங்கள் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கம்பெனிகளை போகும்போது தான் தெரியுது அந்த கிளாக் டவர் வந்து இந்த மந்திரங்கள் இருக்குது அப்போ தான் நம்ம ஹாக் ஹூ வந்து காட்டுவாங்க ஹாக் ஹூ பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃப்டாக இருப்பான் இதோட பவர் பார்த்தீங்கன்னா கண்ணிலேருந்து லேசர் வர வைக்கிறது அதான் இதோட பவர் இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மந்திரக்கள் தான் சொல்லி ஆகணும் இந்த எபிசோடில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மந்திரக்கள் வந்து நம்ம ஜாகி சேர்ந்து எடுத்து வச்சுப்பான் அடுத்து நம்ம பார்க்குற மந்திரோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா எலி மந்திரங்கள் இதோட பவர் என்ன பார்த்தீங்கன்னா உயிர் கொடுக்குறது இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏலத்துலேருந்தான் நம்ம ஜாக்கி ஜன்னு எடுப்போம் இதோட பவர் வந்து செம்ம பவர் தான் உயிரிழந்த பொருட்களை உயிர் கொடுக்க முடியும் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஷிண்டு வந்து பொம்மையாக இருக்கும் போது வந்து இந்த மந்திரங்கள் தான் அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொம்மையாக போது தான் அந்த ஷிண்டு வந்து கட்சியில் உருவத்துக்கு வரும் பார்த்தீங்களா இந்த மந்திரங்களோட பவர் யூஸ் பண்ணி தான் திருப்பி அதோடய உருவத்துக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன் ஓகே நம்ம இந்த எபிசோட பார்க்கலாம் இந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மைக்கு வந்து திராத்தனமாக அந்த எளி வந்து ஜூலி வந்து குத்துருவோம் அந்த பொம்மை பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டை காசு பண்ணுவோம் நம்ம ஜாக்கி ஜேனோட காலை கூட வச்சுரும் செம்ம காமெடியாக இருக்கும் அந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா நல்லா காமெடியாக இருக்கும் நம்ம ஜாக்கி ஜனை பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜில் இருந்து தள்ளிவிடும் எப்படியோ கடைசி வந்து நம்ம ஜாக்கி ஜேன் வந்து எப்படியோ அந்த மந்தர்களை எடுத்து சேஃபாக செக்ஷன் தேர்ட்டியில் வந்து வச்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்க இந்த எபிசோட அடுத்து நம்ம பார்க்குற மந்திரோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஆர்ஸ் மந்திரக்கல் அதாவது குதிரை மந்திரக்கல் இதோட பார் பார்த்திங்கன்னா ஹீலிங் பண்ணுறது ஷிண்டுக்குதான் அடிப்படிச்சுன்னா டக்குன்னு வந்து இது ஹீல் பண்ணிவிடும் வால்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்கி ஜேனை வந்து ஏமாத்திட்டு எப்படியும் ஒரு டிசீஸ் வர வச்சிடும் அதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்கி ஜேன் வந்து கல்லாமதுக்கு வந்து ஒரு டிசீஸ் வந்து பரப்பிட்டுருவான் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஸ் மந்திரக்கள் வந்து யூஸ் பண்ணிவிடுவான் கடைசியில் அவனுக்கு வந்து அந்த டிசீஸ் வந்து சரியாயிடும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீஸோரில் பார்த்திங்கன்னா நம்ம ஜாக்கி ஜேனோட ஃபைட் பண்ண மாட்டான் அதே பார்த்திங்கன்னா அவன் வந்து ரொம்ப ஒரு கல் மாதிரி மாறிடுவான் இந்த ஆர்ஸ் பவர் பார்த்திங்கன்னா நல்ல காம்பினேஷன் தான் சொல்லி ஆகணும் இந்த நாய் மந்திரக்களுக்கும் இந்த ஆர்ஸ் மந்திரங்களும் இருந்துச்சுனாலே போதும் மனுஷனுக்கு வந்து சாவே கிடையாது அந்த மாதிரி தான் சொல்லி ஆகணும் ஏன்னா யங்காக வச்சுக்கோம் நாய் மந்திரங்கள் அதே குந்திர மந்திரங்கள் பார்த்தினா ஹீலிங்காக வச்சுக்கோம் இந்த ரெண்டு மந்திரங்கள் மட்டும் ரியலாக இருந்துச்சுன்னா மனுஷனுக்கு வந்து சாவு அப்படின்னு ஒன்று ரியலாகவே நடக்கவே நடக்காது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அடுத்து நம்ம பார்க்குற மந்திரங்களோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா குரங்கு மந்திரங்கள் இந்த மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச மந்திரர்கள் சின்ன வயசுலேயே அவனாவ வெறுப்பேற்றுனா அவனை அந்த மாதிரி மாற்றிடுவான் சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த பொருளாக வேணாம் பார்த்தா நம்ம ஜூலி பார்த்தீங்கன்னா தெரியாதமாக அந்த மந்திரங்கள் இந்த மந்திரோட மாறினோம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மந்திரங்களை பார்த்தீங்கன்னா குரங்கு எடுத்து போயிடும் இந்த மாத்திரா மாசி எந்த பொருளாக இருக்கும் அந்த எபிசோடு கட்சியில் வந்து நம்ம ஜாக்கி ஜான் வந்து கண்டுபிடிச்சு அந்த குரங்கு தான் ஜூலின்னு சொல்லிட்டு அந்த மந்திரர்கள் கூட எப்படியோ அந்த எடுத்து சேஃப்பாக வச்சுருவாங்க இந்த குரங்கு மந்தர்கள்னால் நம்ம ராஜசேகர் கூட பார்த்திங்கன்னா ஒரு எளியாக மாறிடுவாங்க இந்த மந்திரர்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மந்தைகள் தான் சொல்லியானோ சின்ன வயசுல அவனா வெறுப்பானோ அந்த குரங்கு மந்தைகள் வச்சு அவனை அந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னு நிறைய ஐடியா வச்சிருந்தேன் இப்பதான் தெரியுது அது சும்மா ஒரு போரிங்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டில் நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க இந்த எபிசோடே ஃபுல்லாக கார்டில் நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க இந்த எபிசோட் பார்த்திங்கன்னா சூப்பரான எபிசோட் எனக்கு பிடிச்ச மந்திரங்கள் சம சமக்காமடியாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்குற மந்திரங்களோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா புளி மந்திரங்கள் இது பார்த்திங்கன்னா ஒரு பையிட்டிங் அதாவது ஒரு சாப்பிட்ற ஒரு போட்டியில் தான் கிடைக்கும் இந்த மந்திரங்களோட பவர் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பிரிச்சுவலாக ரெண்டா பிரிச்சிடும் நல்லவனா பிரிச்சிடும் கெட்டவனா பிரிச்சிடும் இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லவனா கெட்டவனா ரெண்டா பிரிஞ்சிடுவாங்க எப்படியோ நம்ம ஜான் கெட்ட ஜான் கிட்டேருந்து வாழ்க்கை வந்து சூழ்ச்சி பண்ணி எப்படியோ இந்த மொத்த மந்திரக்களையும் அடைஞ்சு அடைஞ்சி கிட்ட வந்து கொடுத்துருவான் இந்த மந்திரக்கல் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒஸ்ட் மந்திரக்கள் தான் சொல்லி ஆகணும் ஏன்னா நம்மளே பாதியாக பிரித்து சண்டை போட வைக்குது அதுக்கு இந்த மந்திரக்கள் வேஸ்ட்டு தான் அப்படியே சூழ்ச்சி பண்ணி வந்து ஷிண்டுக்கு வந்து பவர் கிடைச்சிடும் உருவம் வந்து கிடைச்ச உடனே நம்ம வால்டருக்கு அதிகாரம் போடும் வால்டர் வந்து கடுப்பாயிடும் என்னன்னா நமக்கே வந்து இது ரூல்ஸ் போடுது ஆர்டர் போடுது அப்படின்னு சொல்லி காண்ட் ஆகிடுவான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வால்டர் வந்து இதில் இருக்க மந்திரங்கள் எல்லாத்தையும் திருடிட்டு பேங்க் வந்து குள்ளடிப்பான் அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜாக்கி ஜென் வந்து நைஸாக இந்த மந்திரங்கள்லாம் எடுத்து வச்சுப்பான் அதோட இந்த சீசன் வந்து முடிச்சிருவாங்க இதில் பார்த்திங்கன்னா இந்த சீசன் நம்ம நிறையா விட்டுருப்போம் மன்னிச்சிடுங்க இந்த சீசன் மட்டும் நாம் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்போம் ஏன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு எபிசோட்ஸ் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்போம் சிலதுல பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்க மாட்டோம் மாசு சீசன் பார்த்தீங்கன்னா அதிகமாக எபிசோட்ஸ் வரும் மாஸ்க்கு பார்த்தா நம்ம அதிகமாக பேசியிருப்போம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாக்கி ஜான் சீரிஸை வந்து கூடி கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அதனால் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஜாக்கி ஜானில் பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் வீடியோ டோல் வீடியோ கூட போட்டிருக்கோம் சீசன் டூ வீடியோ போய் பார்த்துக்கோங்க அதுக்கு சீசன் ஃபோர் பாருங்கள் அதுக்கு சீசன் ஃபைவ் பாருங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்